السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய வீட்டின் பக்கம் அழைத்து அவர்களுக்கு அருள்களை வழங்கி மன்னிப்புகளை வழங்கி அன்று பிறந்த பாலகனைப் போல திருப்பி அனுப்பக்கூடிய உன்னதமான உயர்வான துல்ஹஜ் மாதம் அதனுடைய முந்திய 10 நாட்களில் நாம் இறுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, மாமின் அய்யாமின் العمل الصالح فيهن احب الى الله من هذه الايام. நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாட்கள் இந்த 10 நாட்களை தவிர வேறில்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. அந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10ல இறுதியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த இறுதி 10ல முத்தாய்ப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது அருள்களை அள்ளி தூவக்கூடிய புனிதமான அரஃபாவுடைய தினம் நாளை. கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபாவுடைய தினத்தை அரஃபா அன்று பேசாமல் ஒரு நாள் முந்தி பேசணும்னாக்கா அரஃபாவில் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கொஞ்சம் தயாராகிடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் கேட்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக ரொம்ப பயனுள்ளதாக அமையும். எனவேதான் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக டயத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னால் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலமாக்கள் இமாம்கள் ஒரு தேரியை சொல்லுவாங்க, அல் ஈமானு யசீது பித்தாஅத்தி வயன்குசு பில் மஆசியா. ஈமான் இருக்கு இல்லையா, வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஈமான் அதிகமாகும், பாவங்களின் மூலமாக ஈமான் குறைந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நாம் நல்லது செய்யாமல் இருந்தாலே தவறின் பக்கம் நம்ம அழைச்சிட்டு போயிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளின் பக்கம் அதன் மூலமாக நாம் அல்லாஹுவை நெருங்குவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலை பார்த்தீங்கனாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு வணங்கணும்னு இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு இபாதத்துகளில் முழுசாக ஈடுபடணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கை சூழல், வேலைக்கு போக வேண்டியிருக்கு, பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டியிருக்கு, குடும்பங்களை பார்த்துக்க வேண்டியிருக்கு, எல்லாரையும் அனுசரிக்க வேண்டியிருக்குது, அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த காலங்கள்லாம் யாரும் வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நிலம் எந்த நிலத்தில் வீடை வேணாலும் கட்டிக்கலாம், ஒரு விவசாயத்தை எந்த நினச்ச நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கலாம், ஆடு மாடு கோழிகள்லாம் என்ன செஞ்சலாம், வளர்த்துக்கலாம். திடீர்னு என்ன செய்யும், மழை காலமாக இருக்கும், 2 மாதம் 3 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அதற்கெல்லாம் ஏற்கனவே விவசாயம் பண்ணி வீட்டில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2 மாதம் சும்மா இருந்தாலும் சரி,
மூணு மாதம் சும்மா இருந்தாலும் சரி, பொதுவாக விவசாயம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதம் விவசாயம் பண்ணுவாங்க, மற்ற நாளில் பெரும்பாலும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அப்போது நிறைய நேரம் இருக்கும். அப்போ அந்த காலங்களில் நிறைய நேரம் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஆயிலும் லாங்காக இருந்துச்சு. நமக்கு இந்த ரெண்டுமே கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஆயிலும் குறவாக இருக்குது, ஏன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆயிலும் கம்மியாக இருக்குது, நேரமும் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம இதற்காக வேண்டி நம்மளாம் வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. வேலைக்கு போனாக்கா இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அப்போது அதிலே நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னாக்கா ரொம்ப டயர்டாயிடுறோம். அப்போது நம்ம இபாதத்து செய்ய நினச்சா கூட சில நேரங்களில் போய் தொழுதுருவோமே அப்படின்னா கூட கொஞ்சம் சில நேரங்களில் சிரமமாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் இந்த சிரமம் நமக்கு தெரியுது, இறைவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிருந்தாங்க இல்லையா. இப்போ மேராஜுக்கு போயிருந்தப்போ 50 வக்து தொழுகையை 5 வக்தா குறைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பிஸியாக இருக்கிறது ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா பெருமானாருடைய காலங்கள்லேயே நிலங்களை விலைக்கு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலங்கள் வீடுகள்லாம் விலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ்லாம் வந்துடுச்சு. அப்போ கொடுத்தல் வாங்கலங்கெல்லாம் அது வந்துருச்சு. காசினுடைய தேவைகள் அப்பயே வந்துருச்சு. ஆனால் இப்போ கேட்கவா செய்யணும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது இந்த உலகத்தை இந்த காலத்தை அல்லாஹாலா இப்படி வச்சிருக்கிறான். அல்லாஹாலா இப்படி வச்சுட்டு நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டான். ஆனால் அவங்கள மாதிரி நன்மைகளும் வேண்டும். அப்போ அதனால் அல்லாஹாலா என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஒரு அழகான நாட்களை எல்லாம் நம்மளுக்கு அல்லாஹாலா தர்றான். நீங்கள் இந்த நாளில் நீங்கள் 2 ரக்காய் தொழுதுங்கனாக்கா இவ்வளவு நன்மைகள். இதெல்லாம் ஈஸியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலா கற்றுக் கொடுத்தான். பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நாம சில நேரங்களில் செய்யாமல் இருப்பானா இந்த நாட்களை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கண்ணியமான நாட்களை எல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாள். அரஃபான்னு சொன்னாக்கா எல்லாத்துக்கும் தெரியும், ஆதம் அலை சலாத்து வலாம் அவர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள். ஆதம் அலை சலாத்து வலாமுடைய வாழ்க்கையை நம்ம இப்போ கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம். அதில் நம்மளுக்கும் ஒரு படிப்பனைகள் இருக்குது. ஏன்னா அதை ஒட்டித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. நாமளும் ஏறத்தாழ இப்படித்தான் இருக்கிறோம், இந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஆதம் அலை சலாத்து வலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை மாதிரி தான் ஏறக்குறைய இருக்குது. பாருங்களேன், அல்லாஹாலா ஆதம் அலி சலாத்து சலாம் அவர்களை படைச்சான். ஹவ்வா அலி சலாத்து சலாம் அவர்களை படைச்சான். அல்லாஹாலா சொன்னான், ஆதமே நீங்களும் உங்க மனைவியும் இங்க தங்கிக்கிறீங்க, நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறீங்க, நல்லா சந்தோஷமா இருந்துக்கிறீங்க. ஆனா வலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரத்தை, இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க. இங்கே அங்கே தான் போயிடாதீங்கன்னு சொன்னா தானே போவோம். ஒரா தக்கரபா ஹாதி ஷஜரத்தை ஃபதக்கூனா மினல் லாலிமீன், நீங்கள் அப்படின்னா அநியாயம் செஞ்சிருவீங்க அப்படின்னு உடனே வஸ்வஸ லஹம ஷைத்தான், அதான் ஷைத்தான்னு ஒன்று இருக்கானே, அவன் ஒரு வஸ்வாசை ஏற்படுத்துகிறான், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே நடக்குது. நீங்கள் பாருங்கள், இதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள், சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வஸ்வஸ லஹம ஷைத்தான், ஷைத்தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான். ஆதமிற்கு வரம்பு மீறணும், அதை மீறணுங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஷைத்தான் உள்ள பிறந்து ஏன்னா உணர்ச்சியை தூண்டுறான். லீ புதிய லகுமா மா உரிய அனுகுமா மின் சௌ ஆத்திஹிமா, அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறதுக்காக வேண்டி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான். அவன் சொல்றானா, மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதிஹி ஷஜரா, ஆதமே இந்த மரத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு ஏன் உங்க ரெண்டு பேருடைய ரப்பு சொல்லியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு உடனே ஆதமும் ஹவ்வா அலி இஸ்லாமும், ஏன் ஏன்? அப்போ அவன் சொல்றான், இல்லா அன் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்க சொர்க்கத்திலே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி உங்களை எங்கேயாவது
பேக் பண்ணுறதுக்கு ஓகேயா? அல்லாஹ் அவங்க ரெண்டு வரையும் பேக் பண்ண பிளானிங் போடுறான். நீங்கள் இங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது. இதை சாப்பிட்டீங்கனாக்கா நீங்கள் மலக்கியத்துடைய தன்மையில் வந்துடுவீங்க. தக்குவனா மலக்கை நீ அவ தக்குவனாம ஹாலிதீன், நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருந்துடுவீங்க. அதனால தான் உங்கள் ரெண்டு பேருடைய ரப்பு அதை சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஷைத்தான் வந்து சொல்ல, அவங்க ஒரு பார்ப்பாங்களா இல்லையா, என்ன இப்படி சொல்கிறான், அல்லாஹ் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானே, ரெண்டு பேரும் இப்படி சொல்லணும்னா உடனே ஷைத்தான் தான் வரும். சூரா ஆயிராஃபில் இந்த ஆயத்து வரும். காசமாகுமா இன்னி இலக்குமா லமினன் நாசஹீன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டவுட் வருதா இல்லையா, ஷைத்தான் அப்படி தான் இது பண்ணுவான். நம்மளையும் சத்தியம் பண்ணுறான், நீ நம்பு, நீ என்ன நம்பு, நான் உனக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன், நல்லது தான் சொல்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னோடனே அந்த சூழ்ச்சியில் சிக்கிக்கிட்டாங்க. ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் சிக்கிக்கிட்டாங்க. ஃபதல்லாஹுமா பி குரூர், அவன் என்ன செஞ்சிட்டான், ஏமாற்றி இது பண்ணிட்டான். ஃபலம்மா தாக்கா, அப்புறம் கடைசி என்ன ஆகும், ரெண்டு பேரும் ஃபலம்மா தாக்கா ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. மரத்தனுடைய கனியை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபலம்மா தாக்கா அஷ்ஷஜரத்தை என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு, அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்பட, சாப்பிட்ட உடனே உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க சொர்க்கத்தினுடைய இலையை கொண்டு தன்னுடைய அவுரத்துகள் எல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரெண்டு வரையும் கூப்பிடுறான். வனாதாஹுமா ரப்புஹுமா, அல்லாஹ் சொல்கிறான், அவள் இருவருடைய ரப்பு அழைத்தான். அலம் அன்ஹாகுமா அன்தில்குமா ஷஜரா, ஆதமே ஹவ்வாவே, அலம் அன்ஹாகுமா அன்தில்குமா ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னதானே, ஏன் போனீங்க? அலம் அக்குல்லக்குமா, ஆனால் அவங்கள்ட்ட சொல்லலையா, இன்ன ஷைத்தான் இலக்குமா, அதுவும் இவன் பெரிய ஷைத்தான், இவன் கெடுத்துதான் அவங்கள்ட்ட சொல்லலையா, சொன்னாங்க ரப்பானா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், வயல்லம் தகஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது இரக்கம் காட்டலனாக்கா, நல்ல லக்கூன் என்ன மினல் ஹாசிரி, நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம்னா, ஓகே நீங்க ரெண்டு பேரும் போங்க, நீங்க பூமிக்கு போங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா நினைச்சிட்டான். இங்க கொண்டு போட்டான். பூமியில ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துல விழுந்துட்டாங்க. ஆதம் அலி இஸ்லாம் ஒரு இடம், ஹவ்வா அலி இஸ்லாம் ஒரு இடம், ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல பூமிக்கு வந்தாச்சு. பூமிக்கு வந்தா என்ன செய்யுது, ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் தேடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட அந்த இடம்தான் அரஃபா. அந்த அரஃபாங்கிற இடத்துல ரெண்டு பேரும் அறிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் அறிந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே சில விஷயங்களை ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும். இங்குள்ள சிறப்பர்களை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். இது மாதிரி தான் நம்மளும் அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், தேடி அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதாவது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது, மாமின் யோமின் அக்கசர மின் ஐ யுத்தக்கல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன்னாரி மியோமி அரஃபா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நரகத்திலிருந்து விடுவிக்கான் இல்லையா, இதுல அரஃபாவுடைய நாளை விட வேற எந்த நாள்ல இவ்வளவு அதிகமாக விடுவிக்கல. அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாள்ல இன்னஹு லயதுனு, அவன் நெருங்குகிறான். சும்மா யுபாஹி பிஹிம் மலாயிக்கத்தை மலக்குமார்ட்ட கேட்குறான், ஃபை யக்கூலுமா அராத ஹாவுலாய், அரஃபால அந்த இருக்கிறவங்களை பெருமானா சொல்ல, இவங்க என்ன இவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன வேணும். ஆனால் இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக் கொடுத்தான். அரஃபா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், அரஃபாங்கிறது தௌபா ஏற்றுக்கொள்ள அந்த நாளில் அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் இருப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாள் அவ்வளவு இறக்கமுடையவராக இருப்பான். அந்த நேரத்தில் யாரு என்ன துவா கேட்டாலும் சரி, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹைரு துஆயி, துஆக்கள்ல மிகச்சிறந்தது துஆ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளுடைய துஆ. துஆனாக்கா அல்லாஹ்ட்ட அழைக்கிறது,
அல்லாஹ்ட்ட முறையிடுறது. இது அரபானாலே விட சிறந்தது வேற எதுவும் கிடையாது. பெருமானார் சொன்னார்கள், ஹைருமா குல்து அன வன் நபியூன மின் கபிலி, நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் நாங்க இந்த வார்த்தையை அதிகமா சொல்லியிருக்கோம் அரபா நாள்ல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இத நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், பெருமானாருக்கு தெரியும், ஆதம் அலி இஸ்லாமுக்கு தெரியாது இல்லையா? ஆதம் அலி இஸ்லாம் துவா செய்யறாங்க ரெண்டு பேரும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி பசிக்குது, என்ன செய்யறது, எதை சாப்பிட்றது, என்ன ஒன்றும் தெரியல, பூமிக்கு வந்தாச்சு. ரெண்டு பேரும் தௌபா செய்யறாங்க. எப்படி தௌபா செஞ்சாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா சூரா பக்கரால சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மி ரப்பிஹி கலிமாத்தின், இந்த பூமிக்கு வரும்பொழுது ஆதம் ஒரு கலிமாவை மட்டும் தெரிஞ்சிட்டு வந்தாரு, ஒரு கலிமாவை மட்டும், ஒரு வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சுட்டு வந்தாரு. ஃபத்தாப அலைஹி, என்னது அண்ணா, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது. ஏன்னா அங்கே ஏற்கனவே சொல்லிக்காங்க இல்லையா, ரப்பனா ஸலமனா அன்ஃபுஸனா இல்லம் தஃபிர்ல நானு, ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா. எனவே இந்த வார்த்தை தான் தெரியும் ஆதமுக்கு, எப்படி சாப்பிடணும் தெரியாது, எப்படி வாழணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால அவங்கள்ட்ட, ஆனால் அரஃபா நாள்னு தெரியாது. அவங்க ஹஜ்ஜு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ஜு நாள், ஹஜ்ஜுடைய நாள் வருது, பிற ஒன்று வருது, ரெண்டு வருது, மூணு வருது, அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு கோயின்சிட் அரஃபாவுடைய நாள் வந்ததோட அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால எப்படி வாழணும்னு ஆதமுக்கு ஹவாவுக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான் அரஃபாவுடைய நாள். அது அரஃபாவுடைய இடத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்களுடைய ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால தௌபாவை அவன் அந்த நேரில் என்ன கேட்டாலும் சரி கண்ணியத்திற்கு, அவன் இப்படித்தானே அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதை விட, எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதை விட ஒரு சிறப்பான ஒரு இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, அந்த நாளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் அழைத்து கொண்டு அரபாவுடைய நாளில் துவா செய்யப்பட்டிருக்கு, அரபாவுடைய நாளில் துவா செஞ்சிருக்கிறாங்க, துவா கபூல் ஆகும். சரி, என்ன செய்யறது, எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு போறாங்க ஹஜ்ஜுடைய நாளில். அது அரஃபா ஹஜ், நீங்க நீங்க என்ன அரஃபா ஏதாவது ஹஜ்ஜில் எதையாவது விட்டுருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா அரஃபால மட்டும் மிஸ் பண்ணீங்கனாக்கா ஹஜ்ஜை திருப்பி தான் செய்யணும், ஹஜ்ஜை திருப்பி செய்யணும். இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க அரஃபாவுடைய நாளில் கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே போய் தௌபா செய்கிறாங்க, இறைவன்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரையும் கேட்க சொல்றாங்க. நாம அரஃபாவுடைய நாள் இருக்கு, அரஃபாவுடைய நாள் அது அரஃபாவுடைய நாள் தான், அரஃபாவுடைய நாள். ஆனால் அரஃபாவில் இல்லை, நாம அரஃபாவில் இல்லை. ஒரு அமலை பிரதிபலிக்கக்கூடிய பகரமாக வரக்கூடிய ஒரு அமல் ஒன்று இருக்குன்னு சொன்னாக்கா நோன்பை தவிர வேற எதுவும் கிடையாது, நோன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சியாமு யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது. இன்னி அஹத்தசிமு அலல்லாஹ் யுகஃபிர சனத்தன் யுகஃபிர சனத அல்லதி கபலஹு வ சனத அல்லதி பஅதஹு, ஒரு வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம், பின்னால செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அழிக்க போதுமானது அரஃபாவுடைய நோன்பு என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபாவுடைய அந்த அரஃபா தினத்தன்று ஒன்று அரஃபால இருக்கணும், அது அங்கே கேக்கணும், தன்னை அரஃபால கட்டி போட்டிருக்கணும், அரஃபாக்குள்ள வச்சிருக்கணும். இல்லாட்டி அதற்கு பகரமாக அதே மாதிரி ஒரு அமல் இல்லை, அதுல கொண்டு போய் வச்சிருக்கணும். அது என்னது? நோன்பு. நோன்பு அமல்கள்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம ஒரு இல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம்னாக்கா தொழுகை ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடும். ஜகாத் அது கொடுக்கும்போது தான் ஹஜ்ஜி தான் செய்ய முடியலையே. நோன்பு இருக்கு இல்லையா, நம்ம பசியா இருப்போமா இல்லையா, பசியாக இருக்கும் பொழுது, நம்ம பசியாக இருக்கும் பொழுது வயிறு பசிக்கும், உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே கால் நடக்கும், அப்புறம் கிச்சனுக்கு போவோம், மூளை யோசிக்கும், என்னது சாப்பிடணும்னு வயிற்றுட்டு கேட்கும், உனக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்கும், அதுக்கு தோதுவான இதெல்லாம் மோந்து பார்க்கும், காதில் கேட்கும், எல்லாத்தையும் வச்சு கை வெட்டும், அப்புறம் சமைக்கும், இது பண்ணி ஒரு கவலம், அதை அப்படி வாயில் போடுறதுக்கு எந்த எவ்வளோ உறுப்புகள் சப்போர்ட் தேவை இருக்குது பாருங்கள். ஆனால் நோன்புடைய சமயத்தில், மற்ற நேரத்தில் பசிக்கும் சொன்னால் இந்த உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யும், ஆனால் நோன்பு நேரத்திலையும் வயிறு சொல்லும் பசிக்குன்னு சொல்லுவோம், வயிறு பசிக்கு பசி இருக்கத்தானே செய்யுது,
பசிக்கும்னு சொல்லும். ஆனால் மற்ற நாட்களில் டக்குன்னு போய் கிச்சனில் போய் வேலை செஞ்ச கால் கை இந்த இதுகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா, நோன்புற நேரத்தில் வயிறு பசிக்கும்னு சொல்லும்போது உடலுடைய உறுப்புகள் எல்லாம் சொல்லும், நான் அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருக்கிறேன்னு சொல்லும். ஒவ்வொரு செகண்ட்லையும் சொல்ல சொல்ல அது சொல்லிக்கிட்டே இருக்கும், தஸ்பீஹ் இல்லையா? அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம ஒரு அமலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம்னாக்கா, நோன்பை தவிர பெஸ்டான இது என்ன இருக்கு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரு நோன்புல இருக்கிறானோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார், அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குறான். எவ்வளவு தூரம் தெரியுமா? சபஈன ஹரீஃபா, 70,000 ஆண்டுகள் நீங்கள் நடந்தாக்கா எப்படி எவ்வளவு தூரம் நீங்க கடந்து போவீங்க, அவ்வளவு தூரம் என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா தூரமாக்குகிறான். நோன்பு கண்ணியத்திற்குரியர்களே, ஆக ஒன்று அரஃபாவில் நம்மை கட்டி கொள்ள வேண்டும், நாம அரஃபால இருக்கணும். இல்லாட்டி ஒன்று அரஃபால இருக்கணும், இல்லாட்டி அரஃபாவுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு ஏதாவது அல்லாஹ்வுத்தால வச்சிருக்கிறானாக்கா அதுல போய் உட்காரணும். என்ன இருக்குது? நோன்பு இருக்கு, நோன்புல உட்காந்துருவோம். நோன்புல உட்கார்ந்துட்டோம்னாக்கா அரஃபால உட்கார்ந்து வாய்த்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபால என்ன செய்வாங்க எல்லாரும்? அரஃபாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிற 9 அன்னைக்கு போய் காலையிலே போயிடுவாங்க அரஃபாவுக்கு, அங்கே லோஹரையும் ஆசரையும் சேர்த்து வேற தொழுகணும். அப்போ என்ன செய்யறது? அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது. என்ன தியானம் பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியல. தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய முந்தி சென்ற வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணாலே போதும். என்னென்ன தவறுகள் எல்லாம் உட்காந்து அமைதியாக உட்காந்து ஏதாவது ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தவறு வருமா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அத்தூபாய், அப்போ அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னாக்கா அது கிளியர். நீங்கள் எதெல்லாம் ரீகால் பண்ணுறீங்களோ எல்லா ஃபைலும் கிளியர் ஆகிடும். அதுதான் நம்ம அரஃபாவுடைய நாளில், நாம் அதுவும் நாம் அரஃபா நாளும் நோன்பும் சேரும் பொழுது, அரஃபா நாளும் அரஃபா இடமும் சேரும் பொழுது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான இது கிடைக்குதோ, அதே மாதிரி கண்ணியத்திற்குரியவர்களே இது, அதனால தான் இது சாதாரணமான இது கிடையாது. இந்த அரஃபாவுடைய நோன்பு வந்து அவ்வளவு சாதாரணமான இது அல்ல. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று நம்மளே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நோன்பு நோற்க சொல்லியிருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால் நாம் இதில் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட பின்வாங்கிடக்கூடாது. நாளைக்கு அரஃபாவுடைய நாள், நோன்பில் இருந்துட்டு, ஏன்னா நோன்புக்கு நான் தான் கூலிங்கிறான் அல்லாஹ், நோன்புக்கு நானே கூலிங்கிறான் அல்லாஹத்தாலா. அவ்வளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவருக்கு அவ்வளவு பிடிச்சது, ஏன்னா அவனை அல்லாஹுவை இன்னொரு ரஹமத்தாக்கணும்னாக்கா, அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தன்னை முதல்ல அறிமுகப்படுத்தும் போதே அவன் இறக்கமுடையவன் என்றுதான் அறிமுகப்படுத்துறான், ரஹ்மான் ரஹீம் தான் சொல்றான். அவனை இன்னும் இறக்கப்படுத்தினா என்ன ஆகும்? இப்போ நம்ம வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம், நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், இந்த K1 K2 பிள்ளைங்க, சில P1 P2 பிள்ளைங்கள்லாம் நோன்பு வைக்கிற நோன்பு வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்கூலுக்கு போகணும் பிரேக்கிலலாம் சாப்பிட்றதுக்கு, அதனால் காசு பேக்கெட் மணிலாம் வாங்கிட்டு போயிருங்க, ஸ்கூலில் போய் அங்கேருந்து அந்த சாக்லேட்டு வாங்கி போடுறது இதை எல்லாம் பேக்கெட்லேயே வச்சுருக்குங்க. நான் நோன்பு திறந்தவனை சாப்பிடணும், பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே சோஃபாவில் போட்டுட்டு அப்படியே டயர்டாக இருக்குங்க. அம்மா காரி சொல்லுங்க, எதுக்குலாம் அவனுக்கு நீ நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிற, எதுக்கு நீ வைக்கிறான்னா நோம்பு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அம்மா கிச்சனுமா அம்மா எனக்கு எது செஞ்சுத்தா அப்படின்னாக்கா அந்த தாய் செய்யாமல் இருப்பாங்களா? அந்த பிள்ளையினுடைய இதை பாருங்களேன். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதைவிட இதெல்லாம் இரக்கம் அல்ல, இதைவிட 70,000 மடங்கு அல்லாஹாலா அடியாள் மீது இறக்க வச்சிருக்கிறான். நாம் பசியாக இருக்கும் பொழுது நாம் அல்லாட்ட கேட்கும்போது அல்லாஹாலா நிறைவேற்றி தரமாட்டானா? நிச்சயமாக தருவான். அதுவும் இந்த நேரம் கண்ணியத்திற்குரியவர்களே. எனவே நாம் நாளைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு அரஃபால இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் நோன்பு வச்சுட்டோம், அரஃபாவுடைய நாள் கிடச்சிருச்சு, இந்த நோன்பு கிடச்சிருச்சு, ரொம்ப பெஸ்ட்டான இது கிடச்சிருச்சு,
கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு அவங்களுக்கு டைம் கிடைச்சதுனாக்கா ஒரு மணி நேரம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ உட்காந்து அமைதியாக உட்காந்து இறைவன்ட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி இறைவன்ட்ட தௌபா கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா டைரக்டாக ஆதம்கிட்ட சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை வந்து நெருங்காத அப்படின்ட்டு நேரடியாக சொன்னதையும் பெரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீறியிருக்காங்க. நேரடியாக ஆதமை பார்த்து சொன்னதை மீறியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிச்சிருக்கிறான், நம்மளை நேரடியாக பார்த்து சொல்லியிருக்கிறான். ஜிப்ரைல்கிட்ட சொல்லி, ஜிப்ரைல் ரசுல்லாட்ட சொல்லி, ரசுல்லா சஹாபாக்கிட்ட சொல்லி, சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அப்புறம் இமாம்கள் அவங்க புக்கில் எடுத்தது அதை நம்ம ஆளுங்கள் நம்மள்கிட்ட சொல்லி இதுதான் தவறுன்ட்டு நம்ம இந்த தவறை செய்கிறோம். அல்லாஹ் நேரடியாக சொல்லலையே, நேரடியாக அல்லாஹ் தஆலா டைரெக்டாக சொன்ன பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். நம்மள்கிட்ட இப்போ மூலிமாத்தனா நம்மளுடைய நிலைகள் தெரியுமா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, 100% நம்புங்க, நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அன்று பிறந்த பாலகர்களைப் போல பியோரா ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நம்மள்கிட்ட சொல்லியிருக்கலாம். சாபிகு இலா மஃஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னதி, நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவினுடைய மஹ்ஃபிரத்தின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் விரைந்து போயிடுவோம். அல்லாஹ் சாரி ஓ அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தையும் சொல்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க, நோன்பு வைக்க தவறிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு நமக்கு பிரியமானவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நம்ம ஒரு சாதாரண ஆட்கள் தானே, நம்முடைய ஈமான்களை எல்லாம் அதான் கொஞ்சம் பலகீனமானது தானே, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். நாளைக்கு நோன்பு வைக்க மறந்துடாதீங்க கண்ணியத்திற்குரியவர்களே. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நோன்பு தரும், நாளைக்கு நோன்பு நார்மலாக இருக்கும். அதுக்கு பின்னால் நைட்டில் தக்பீர் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிருப்பானா இல்லையா? அல்லாஹ் தஆலா பகல்ல நம்ம செய்த துவாக்கள்லாம் அதற்கு நம்ம அல்லாஹை போலணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிப் பின்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தக்பீர் சொல்லுவோம். நம்முடைய பாவங்கள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக வேண்டி கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த விஷயங்களை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லி எல்லாரும் என்ன செய்யுங்க, நோன்பு வைக்க வைங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் சிறப்பான இதை தந்துருவானாக.